हेलो व्यूवर्स, वेलकम टू साउथ इंडियन लाइफस्टाइल एंड कुकिंग। इनकी नम्म चैनल पाकपो रेसिपी रागी दोसा, वांग एप्टी सैलान पाकला। अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पन्नादंगा, मरक्काम सब्सक्राइब पन्रुंगा। इदु नम्म नार्मला दोसा माव अरच्चि पुलिक्क वच्चि सेय्र मारिदा इदियुम सेय्य पोरोम। वांग सेय्य आरंभिक्कलाम। ஒரு பவுலில் ஒரு கப் ராகி எடுத்துக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் ராகிக்கு 1/2 கப் உளுந்து தான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதையும் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேழ்வரகும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 6 மணி நேரம் புளிச்சிடட்டும். வெளியே வச்சு புளிக்க வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours வரைக்கும் இது வெளியே வச்சு புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணல. இப்போ தோசை தவாவில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம மடித்து எடுத்துடலாம். இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறேன். நல்லா மெலிசா ஊற்றியாச்சு. மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பிடலாம். இந்த சைடும் நல்லா செவந்து வரட்டும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சட்னி சாம்பாருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்துடலாம். நம்ம அடுத்தடுத்து நம்ம சேனலில் நிறைய தோசை ரெசிபிஸ் போடுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ராகி தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.